நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தான்மொழி அருகே 17 வயது இளம் பெண்ணை பாலியல் பலாதிகாரம் செய்த 50 வயது முதியவரை கன்னியாகுமரி மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈத்தான்மொழி பலவிலை அருகே பூச்சி விலாக்கத்தை சேர்ந்தவர்தான் 17 வயதான இளம்பெண் திவ்யா. இவரது தந்தை இறந்து விட்டதால் இவர் தனது தாய் மற்றும் தங்கியுடன் வசித்தும் வருகிறார். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண் வறுமை காரணமாக படிப்பை இடையிலேயே நிறுத்தி விட்டார். இதனால் இவரது தாய் கூலி வேலை செய்து தங்கள் குடும்பத்தையும் நடத்தி வருகின்றனர். இவரது வீட்டின் அருகே வசித்து வருபவர்தான் அப்பன் ராஜ், வயது 50, கூலி தொழிலாளி. இவரது மகள்களும் மகன்களும் ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. பக்கத்து வீட்டுக்காரர் என்ற முறையில் அந்த முதியோரிடம் இளம்பெண் தாத்தா என்ற முறையில் கூறி ஐயப்பன் ராஜிடம் சகஜமாக பழகி வந்துள்ளார். இதனை சாதகமாக்கிக் கொண்ட ஐயப்பன் ராஜ் சந்தர்ப்பம் பார்த்து அந்த இளம்பெண்ணை அரை நிர்வாணமாக புகைப்படம் எடுத்து வைத்து கொண்டு அதனை சமூக வலைத்தளங்களில் பதிவிடப் போவதாக அந்த இளம்பெண்ணை மிரட்டி அந்த இளம்பெண்ணை பாலியல் பலாதிகாரமும் செய்துள்ளார். பின்னர் இதனை வெளியே கூறினால் தாயையும் தங்கையையும் கொன்று விடுவதாக கூறி மிரட்டியும் வந்துள்ளார். இது பற்றி அந்த இளம்பெண்ணின் தாயாருக்கு தெரிய வரவே இது குறித்து அந்த இளம்பெண்ணின் தாயார் கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். புகாரின் பேரில் கன்னியாகுமரி பொறுப்பு இன்ஸ்பெக்டரான மீனா ஐயப்பன் ராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஐயப்பன் ராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதியவர் இளம்பெண்ணை அரை நிர்வாணமாக படம் எடுத்து மிரட்டி பலாத்காரம் செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.